ராமாயணத்தில் மூன்றாவது எபிசோடை பார்ப்போமா. விஸ்வாமித்திரர் அரக்கர்களை அழிக்க கூட்டிகிட்டு போகிறாரு, ராமனையும் லக்ஷ்மணனையும். சரையு ஆற்றங்கரையில் இருக்கிற ஆசிரமத்தில் அவங்க தங்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, முன்னொரு காலத்தில் பிரம்மன் மனதிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஏரியை படைச்சாரு, அந்த ஏரி தான் சரையு ஆற்றங்கரையினும். இங்கே உள்ள தண்ணீர் கீழ் நோக்கி பாய்ந்து கங்கையில் கலக்கிற ஒளியை தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ராமா, இந்த இடத்தை வணங்கிக்கோன்னு சொல்கிறாரு. உடனே ஸ்ரீராமர் வணங்குறாரு. கங்கையோட தென்கரையில் பாலடைஞ்ச காடை பார்க்குறாரு ராமர். உடனே முனிவர்கிட்ட கேட்குறாரு, இந்த காடு ஏன் இப்படி இருக்குது, இதோட காரணம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே முனிவர் சொல்கிறாரு, இந்திரன் விருத்தாச்சுரன்ற ஒரு அரக்கனை கொன்றதுனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது, அதனால் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கங்கையில் நீராடினா தோஷம் போயிடும்னு சொல்கிறாங்க. கங்கையில் மூழ்க சொல்கிறாங்க, தோஷத்தினால கங்கை நீர் மாசு பெற்றது, இந்திரனுடைய ஆசையினால் மறுபடியும் அது வளம் பெறுது. சில காலத்திற்கு பிறகு தாடகை என்னும் பெண் ராட்சசியானவள் இங்கே வந்து தங்குறா. வந்து தங்கினதுலேருந்து மக்களை எல்லாத்தையும் துன்புறச் செய்கிறா. தாடகை வந்து சுந்தன் என்ற ராட்சசனோட மனைவி, இவர்களோட மகன்தான் மாரிச்சன், அவனை கொல்லத்தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு விஸ்வாமித்திரர். இவளை அழிச்சாதான் நாம் மாரிச்சனை நெருங்க முடியும்னு சொல்கிறாரு. இவளை மீறி நாம் காட்டுக்குள்ளே போக முடியாது, அதனால் பொண்ணுன்னு நினைக்காதராமா, இவளை அழிச்சு என்னோட பாரத்தை குறைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இல்லை மக்களோட பயத்தையும் போக்குவாயின்னு ராமனுக்கு கட்டளையிடுறாரு விஸ்வாமித்திரர். ராமர் குருவை பணிஞ்சிட்டு, உங்கள் ஆணையை நான் ஏற்கிறேன், என்னோட கடமைன்னு சொல்லிட்டு வில்லோட நாணை இழுத்து சத்தம் கொடுக்குறாரு. இந்த பயங்கரமான ஒளி தாடகையோட குகைக்கும் எட்டுது. உடனே தாடகைக்கு பயங்கரமாக கோபம் வருது, பறந்து வர அப்படி வானத்தில் ஒளி எழுப்பின திசையை பார்த்து. ராமர் தாடகையை முன்னாடி வந்து நிற்கிறாரு. உடனே தாடகை பயங்கரமான ஒரு சூறாவளி காத்த வாயிலே அப்படி ஊதி வீசுறா. ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அப்படி கண்ணெல்லாம் மறைக்குது அப்படி அந்த தூசியானது. உடனே மனசை ஒருநிலைப்படுத்தி தன்னோட வில்லுனால அந்த தூசியெல்லாம் மறைய வைக்கிறாரு ஸ்ரீராமர். முதல்ல என்ன செய்கிறாருன்னா, தாடகையோட இரண்டு கைகளையும் துண்டாக்கிடுறாரு ஸ்ரீராமர். உடனே லக்ஷ்மணர் காதுகளையும் மூக்கையும் துண்டிக்கிறார். உடனே தாடகை அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாரா, மறைஞ்சு போயிடுறா. மறைஞ்சிட்டு இருந்துட்டு கல்மலையை அப்படியே பொழிய வைக்கிறா. உடனே இரவு நேரம் நெருங்க ஆரம்பிக்குது, அசுரர்களோட பலம் அதிகரிக்கும்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். உன்னோட இரக்க குணத்தையெல்லாம் விட்டுருற ஸ்ரீராமா, அவளை பொண்ணுன்னு நினைக்காத, அவளை கொன்னாதான் நம்ம இந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆணையை ஏற்றுக்கிட்டு சரம் மாதிரியே அப்படியே அம்பு மலையை பொழிகிறாரு ஸ்ரீராமர். அந்த அம்பு மலையை வந்து தாங்க முடியாமல் தாடகை வெளியே வர்றா, ஆவேசத்தோடு வெளியே வர்றா, அப்படியே ராமரை தாக்குறதுக்காண்டி ஓடி வர்றா. உடனே ராமரை அரக்கியை நோக்கி பாணத்தை விடுறார். பானத்தை விட்ட செகண்ட்லேயே அரக்கி பயங்கரமான அலறலோட பயங்கரமான சத்தத்தோடு அவளோட உயிர் பிரிய உடல் கீழே விழுகுது. உடனே விஸ்வாமித்திரரும் மக்களும் சந்தோஷமாக ஸ்ரீராமரை வாழ்த்துறாங்க. அங்கேருந்து மறுபடியும் நகர்ந்து ஆசிரமத்தை நோக்கி வர்றாங்க. அப்புறம் விஸ்வாமித்திரர் ராமருக்கு தெய்வீக ஆயுதங்களை பற்றியெல்லாம் ஞானத்தை வழங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பானங்களோட மகிமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே ராமர் அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் வணங்குறார். அப்போ அந்த ஆயுதம் எல்லாமே அவர் கண் முன்னாடி வந்து வணங்கி, பகவானே உங்களுக்கு ஏதாவது தொண்டாற்ற வேண்டுமா ஆணையிடுங்கள்னு பணிவோடு சொல்கிறாங்க. உடனே ராமர் சொல்கிறாரு, இல்லை உங்களை நான் நினைக்கும் போது என் முன்னாடி தோன்றுனா போதும்னு சொல்கிறாரு. உன்னை தெய்வீகம் பொருந்திய அந்த அஸ்திரங்கள் மறைஞ்சிருது வணங்கிட்டு.
ஸ்ரீராமரை பார்த்து வணங்கிட்டு அப்படியே ஆகட்டும்னு மறைஞ்சிருது. மறுபடியும் விஸ்வாமித்திர ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே அவரோட யாகம் மறுபடியும் தொடருது. உடனே பெரும் சத்தத்தோடு அரக்கர்கள் யாகத்தை நோக்கி வர்றாங்க. நடந்தது என்ன அடுத்த எபிசோடில் பார்ப்போமா?